செய்தாலும் அன்புடன் என்னை
செல்வம் இயேசு என் எல்லாம், இயேசு என் நண்பன், இயேசு என் அன்பன், இயேசு என் தலைவன். தூய யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறைச்சொற்றொடர்கள் 37-40 முடிய. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரின் நினைவை இது அவை இன்று கொண்டாடுகிறது. நவம்பர் 2 என்று வந்தாலே நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு சோகம் வந்து விடுகிறது. ஏனோ நம்பிக்கையும் மகிழ்ச்சியெல்லாம் மறந்து போய் இனம் புரியாத ஒரு கவலை சோகம் வந்து விடுகிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். காரணம், நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், கணவன், மனைவி, உறவினர்கள், உபகாரிகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு இறந்து விண்ணகத்திலே செல்லுகிற சமயத்திலே இந்த நாளில் சிறப்பாக நாம் நினைத்து பார்த்து இறந்து பல வருடங்களானாலும் கண்ணீர் வடிக்கின்ற மனிதர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் சில சமயங்களிலே கண்ணீர் வடித்திருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையை இழந்து நினைக்கிற பொழுது. ஆனால் ஒரு வகையான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைய வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியிலே சொல்வது, கடவுளுடைய திருவுளம் யாரும் அழிந்து போவதற்காக அல்ல, நான் அனுப்பிய மனிதர்கள் என்னிடத்திலே வந்து நிலை வாழ்வை பெறுவதற்காகத்தான் என்னுடைய ஆசையை ஒழிய யாரையும் அழிந்து விடக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய ஆசை. எனவே கடவுள் தருகின்ற வாழ்வை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுப்பது இறப்பு, வாழ்வுக்கு அழுத்தம் கொடுப்பது இறப்பு, வாழ்வின் உந்து சக்தியும் இறப்பு, நமது வாழ்வின் இலக்கின் தொடக்கமும் இறப்பே. இறுதி நாட்களில் இறப்பை எப்படி சந்திக்கிறோமோ அப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இறப்பை மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற மனிதன் இந்த உலக வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதத்தில் வாழ்ந்துள்ளார், புது வாழ்வுக்கு தன்னை தயாரித்துள்ளார் என்றுதான் வெளிப்படுத்தப்படுகிறார். இயேசுவுடைய பார்வையிலே இறப்பு ஒரு திருமுழுக்கு, ஞானஸ்தானம் என்று சொல்கிறோம் பழைய வார்த்தையில. புது வாழ்வின் தொடக்கம். இயேசு ஒவ்வொரு சாவையும் வாழ்வின் உதயமாகத்தான் கண்டார். லாசரின் இறப்பு கடவுளின் மாட்சி வெளிப்படும் நிகழ்வாக காண்கிறார். யோவானிலே 12 வயது சிறுமியை உயிர் வரச் செய்த போது, விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்ற போது, இறப்பை ஆண்டவர் இயேசு புத்துயிர் பெற உறங்கி விழிக்கும் அன்றாடு நிகழ்வாக காண்கிறார். எவ்வாறு இறக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவ்வாறு வாழ வேண்டும். இறப்பை கண்டு பயப்படுகிறவன் வாழ்வை கண்டு பயப்படுகிறான். என்னுடைய அனுபவமாக பார்க்கிறேன். அமைதியாக, நிம்மதியாக, வேதனையின்றி, தனிமையின்றி சாக வேண்டும் என்றால் வாழும் போதும் அவ்வாறே வாழ வேண்டும். வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் மரணமும். சில சமயங்களில் விதிவிலக்குகள் இருக்கலாம். இறைவன் பாராட்ட, மனிதர் புகழ, உன் மனம் பெருமிதம் அடைய வாழ்ந்துகொள். மரணம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். பிறருக்கும் பல பாடங்களை கற்றுத்தரும். இதோ கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள நம்முடைய உறவினர்களை நான் உங்களுக்கு காண்கின்ற பொழுது மனதுக்குள்ள என்ன வரும்? அதிகமாக கடவுளுக்கு நன்றி வரும். இவர்களை என்னுடைய வாழ்க்கையிலே தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்கிறோம். அவருடைய உறவுகள், அவருடைய தியாகங்கள், அவருடைய தோழமைகள், வழிகாட்டுதல்கள், உதவிகள், உபகாரத்தனங்கள் எல்லாம் நினைக்கிற பொழுது கடவுளுக்கும் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்கள், குறைகள் இவர்களுக்கு எதிராக செய்திருந்தால் கடவுளிடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். அவர்களுடைய பரிந்துரைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை விழுமியங்கள் எல்லாம் நமக்கு பாடமாக மாறும். அதற்காக கடவுளிடத்திலே வேண்டுகிறோம். இன்றைக்கு சிறப்பாக இந்த கல்லறை தோட்டங்களிலே பார்க்கிற சமயத்திலே, ஒருவேளை நிலத்துக்கு மேல் கட்டப்பட்டுள்ள அந்த கட்டிடங்கள் தான், கல்லறை கட்டிடங்கள் தான் பெருசா சிறுசா அழகா, கொஞ்சம் அழகு இல்லாம, சைஸ் இல்லாம ஒருவேளை காட்சி அளிக்கலாம். ஆனால் இந்த கல்லறை தோட்டம் போல
ஒரு சரிசமமான அன்பியமோ ஒரு சமத்துவபுரமோ நம்மால் பார்க்க முடியாது. இந்த கல்லறை தோட்டத்தை ஒரு முன்மாதிரியான அன்பியமாகத்தான் பார்க்கிறேன். பெரியவர் சிறியவர், படித்தவன் படிக்காதவன், அழகானவன் அழுக்கானவன், பதவி இல்லாதவன் பதவியில் இருந்தவன், பணம் படைத்தவன் பணம் சுருட்டியவன், சாமியார் அருள் சகோதரி ஆயர்கள் என்று அனைவருமே ஒரே மண்ணுக்கு கீழே தான் புதைக்கப்படுகிறார்கள். எல்லாம் சத்த போடாமல் கீழே கிடக்கிறாங்க. இறந்த பிறகு அனைவரும் சமமாகத்தான் இருக்கிறார்கள். 6 அடி தான். ஒருவேளை உடம்பு சைஸ் பெருசாக சொன்னா கொஞ்சம் கூட கூட்டி குறைஞ்சி வைப்பாங்களா இருக்கும். என்ன சொல்லுகிறது? அனைவரும் மகிழ்வாக வாழுங்கள், அனைவரும் சமமாக வாழுங்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு பாகுபாடு உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, அன்பின் அடிப்படையிலே வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். வேற ஒன்றும் இங்கே கொண்டு போகிறது அல்ல. நாங்கள்லாம் வெறுமையாகத்தான் படுத்து கிடக்கிறோம் இங்கே. எனவே வாழ்க்கையிலே வெறுமையாக வாழ வேண்டும் என்ற படிப்பினையை இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் நமக்கு பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிற பொழுது நம்முடைய இறப்பும் இந்த உலகத்திலே சிறப்பாக மாறும். தொடர்ந்து நம்முடைய உறவினர்களுக்காக, குறிப்பாக இந்த கொரோனா தொற்று சமயங்களிலே இறந்து போன குழந்தைகள், இளையோர்கள், சகோதர சகோதரிகளுக்காக வந்தாடுவோம். அவர்களுக்கு கடவுள் நிலையான இளைப்பாறுதலை தரட்டும். அந்த இளைப்பாறுதலின் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை வளமையாக்கிக் கொள்ளுவோம். ஆமென். இரக்கத்தின் இறைவா, செங்கடலை பிளந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றி வழிநடத்திய ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், பெரும் தொற்று மக்களை வாட்டி வதைக்கின்றதே ஆண்டவரே. மார்க் 1:40 தொழுநோயாளர் இயேசுவிடம், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு வந்தார். இறை வார்த்தையின் 41 சொல்கிறது, இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகின்றார். திருப்பாடல் 91:6 பார்க்கின்றோம், இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் அஞ்சமாட்டேன். காரணம், அதே திருப்பாடல் 7 சொல்லுகிறது, எதுவும் உம்மை அணுகாது. ஆம் ஆண்டவரே, எல்லா மக்களையும் அனைத்து நோயிலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்தும். பயம் நீங்கி உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ வைப்பீராக. நற்கருணை தேவரே, நன்மைகளின் நாயகனே, எம் மக்களை உம் சிறகில் வைத்து பாதுகாப்பீராக. ஆமேன். நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தே
சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு ஏனை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்து என்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு இருவரிடமாய் வர
தரு என்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. கிடக்கின்றேன் ஏசையா,
முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, உம்முடலை உண்ணும் எனக்கென்றும், பசி இல்லையோ துயர் இல்லையோ துன்பமில்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.